புதுச்சேரியின் புதிய அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேசிய ஜனநாயக சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஆட்சி அமைந்துள்ளது. முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி பொறுப்பேற்றார். குறிப்பாக முதல்வர் பதவியேற்று 40 நாட்கள் மேலாகியும் அமைச்சரவையை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அமைச்சர் பதவி யாருக்கு ஒதுக்குவது என்ற குழப்பம் நிலவியது. இதற்கு காரணம் கூட்டணி கட்சிக்குள் இருந்த குழப்பம் என சொல்லப்பட்டது. பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து புதிய அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கடந்த 23 தேதி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதில் 5 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை பட்டியலில் பாஜகவிற்கு 2 அமைச்சர்களும் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 3 அமைச்சர்களும் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி வழங்கிய அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட புதிய அமைச்சரவை பட்டியலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து புதிதாக நியமிக்க உள்ள 5 அமைச்சர்கள் யார் என்று புதுச்சேரி மாநில அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்துள்ளது. 5 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்திர பிரியங்கா, லட்சுமி நாராயணன் மற்றும் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 இடம்பெற்றுள்ளனர். இவர்களை அடுத்து பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். புதிய அமைச்சரவைக்கான பதவியேற்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் என புதுச்சேரி தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சரவையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் சந்திரகாசுவின் மகளான இவர் தொடர்ந்து 2வது முறையாக காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1980 ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஆட்சி நடைபெற்ற போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரேணுகா அப்பாத்துரை என்பவர் அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்தார். அவரை தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் அமைச்சர் ஒருவரை என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைச்சராக நியமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்த லட்சுமி நாராயணன் மற்றும் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் 2வது முறையாக அமைச்சராக உள்ளனர். இவர்களை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். இவர் 4வது முறையாக மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்க உள்ளார். இவரை அடுத்து பாஜகவை சேர்ந்த உசுறு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் முதல் முறையாக அமைச்சராகிறார். 5 பேர் கொண்ட இந்த அமைச்சரவை பட்டியலில் காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த சந்திர பிரியங்கா மற்றும் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த சாய் சரவணகுமார் ஆகிய இருவரும் தனி தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பூமி பல்வேறு வரலாறுகளை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வரலாற்றை உருவாக்கிய மனிதர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி இவர் யார் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.